हाय फ्रेंड्स वेलकम टू टाइम पास तमिल टेक चैनल नाम इनकी वीडियो पाकपोदी तवरते पी पार्पम अदरान कारणते पी पापम तटारुरी अल्दार सिनी अल्दार वाड़ी इतवर तवरवियल पर पाती मैमोसा पुडिया इवे मैमोसिया कुंबते सार्द इतवरते तटालो ऐन पटालो अद तन सीर मूडिकल तन इले सुलोम इधार सुी इलाचि तटाल वाड़ी आगे पदपेर वसिय मूलिक माय मूलिक मूलिक मंदिर मूलिक सरपुर अड़ पेर पाती आल वणंगी केरलावाड़ी विलकते पी पाप तरयोड़ पड़ो से मुट्कल नटान कायद இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும் இதன் மலர்கள் சிறிய பந்து போல் காட்சியளிக்கும் இதன் இலைகள் பிற தாவர இலைகளைப் போல பல செல்களின் சேர்க்கையால் ஆனவை ஒவ்வொரு செல்லும் சில திரவப் பொருட்களை இலைக்குள் கொண்டிருக்கும் இந்த திரவத்தின் அழுத்த மாறுபாட்டின் காரணமாக செல்களும் அவற்றாலான இலையும் நிமிர முடிகிறது இலையின் உயிரணுவிலிருந்து திரவம் வெளியேறிவிட்டால் திரவ அழுத்தம் குறைந்து இலையின் உறுதித்தன்மை தளர்ந்துவிடும் புளிய மரம் தூக்கு மூஞ்சி மரம் போன்றவை இரவு நேரத்தில் இவ்வாறு சுருங்குகின்றன தொட்டார் சுருங்கி இலைகளை தொடும்போது அதன் தண்டு பகுதி ஒரு வகை அமிலத்தை சுரக்கிறது அதனால் இலையின் கீழ்ப்பகுதி செல்களில் உள்ள திரவத்தன்மை நீங்கிவிடுகிறது ஆனால் இலையின் மேற்பகுதி செல்களில் உள்ள திரவத்தன்மை நீங்குவதில்லை எனவே மேற்பகுதி இலையின் எடை காரணமாக முழு இலையும் நெகிழ்ந்து வளைந்து மூடிக்கொள்கிறது தொட்டால் சினிங்கி மருத்துவ குணங்கள் உடல் சூடு அதிகமானால் சிறுநீர் தரையில் எரிச்சல் ஏற்படும் இதற்கு இதன் இலையை அரைத்து 5-6 நாள் 10 கிராம் அளவு காலையில் தயிரில் கலந்து சாப்பிட வேண்டும் சிறுநீர் எரிச்சல் குணமாகும் கை கால் மூட்டு வீக்கம் ஒவ்வாமை தோல் தடிப்புகள் குணமாக தொட்டால் சிறுநீர் இலையை அரைத்து பசையாக்கி பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவ வேண்டும் தொட்டால் சிறுநீர் வேரையும் இலையையும் சம அளவில் எடுத்து உலர்த்தி துணியில் சலித்து பசும்பாலில் கலந்து குடிக்க மூலச்சூடு குறையும் வயிற்றுக்கடுப்பு தீர ஒரு கையளவு தொட்டால் சிறுநீர் இலையை நன்றாக அரைத்து ஒரு குவளை தயிருடன் கலந்து காலை உணவிற்கு முன் சாப்பிடுவோம் தொட்டால் சிறுநீர் இலைச்சாறை தேமல் மேல் பூசி வர தேமல் குறையும் இந்த இலைச்சாற்றை பஞ்சில் தோலணித்து ஆறாத ரணங்களின் மீது தடவிவர ஆறும் தொட்டால் சிறுநீர் இலை வேர் இரண்டையும் காய வைத்து பொடி செய்து பாலில் கலந்து தினமும் காலையில் வெறு வயிற்றில் குடிக்க சர்க்கரை நோய் குறையும் ஆண்மை குறைபாடு உள்ளவர்கள் இதன் இலையை அரைத்து பாலில் 15 கிராம் கலந்து சாப்பிட வேண்டும் தொடர்ந்து 15 நாட்களுக்கு சாப்பிட்டு வர ஆண்மை பெருகும்